கல்லூரிகளுக்கான முக்கிய அறிவிப்பு. நாளை 18 மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கின்றது. ஸ்கூல் மற்றும் காலேஜ் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த லீவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். நாளை எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். மழை அதிகமாகும் பட்சத்தில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார்கள். நாளை திருப்பூர், கோவை, காஞ்சிபுரம், நீலகிரி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் போன்ற 18 மாவட்டங்களுக்கு மிக கனமழை வாய்ப்பு இருக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்திருக்கின்றது. தொடர்ந்து ஊடக தளங்களில் வெளியான செய்தி குறிப்பை குரல் வழி வாயிலாக கேட்போம். பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை தொடர்பான அறிவிப்பை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் இன்று 18 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்கலாம். லோகநாதன், வணக்கம். தற்பொழுது இந்த 18 மாவட்டங்கள் என்னென்னு சொல்லியிருக்காங்களா? அது மட்டும் இல்லாம தலைநகரில் என்ன நிலவரம்? மயிலாடுதுறை மாவட்டம், சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா? விரிவான தகவல்கள் என்ன? தமிழக பகுதிகளின் மேலிலவும், கேரளா மற்றும் தமிழகம் அதன் மேல் பகுதியில் நிலவும் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானிலை முன்னறிவிப்பு என்று பார்க்கும்பொழுது அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக 28-29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸும் இருக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு என்று பார்க்கும்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் 17 சென்டிமீட்டர் மழையும், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 12 சென்டிமீட்டர் மழையும், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் விழுப்புரம் மற்றும் விந்திவனம் பகுதியில தலா 11 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் மழையை பொறுத்தவரை அடுத்த நாட்களுக்கு படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது.